ஹாய் ஆல், ஒரு சில விஷயம் நம்ம பேசும்போது வந்து இல்ல சொல்லும் போதே வந்து ஒரு மகிழ்ச்சி இல்ல ஒரு சந்தோஷம், நம்மள அறியாம ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஃபீல் எல்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து 90s கிட்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம், இல்ல 90s கிட்ஸா ஃபீல் பண்ண ஒரு விஷயம், 90s கிட்ஸ் விளையாடினது, 90s கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணது, 90s கிட்ஸோட ஸ்கூல் லைஃப், 90s கிட்ஸ் எப்படி வளர்ந்தாங்க, இப்படி எல்லாம் வந்து அடிக்கடிக்கு நம்ம எப்போவாவது வந்து பசங்களோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது வந்து அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்னா, இப்படிலாம் ஒரு மூமெண்ட்ல இருந்திருக்கோம் நம்ம, பட் ஆனா இப்போ வந்து பயங்கரமா மாறிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்து பேசுறதுக்கே டைம் இல்லாத காலங்கள்லாம் மாறிடுச்சு. அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 90s கிட்ஸ பத்தி பேச போறது இல்ல, 90s கிட்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் எல்லாரும் பார்த்து ரசிச்சு, இன்ஃபேக்ட் அதை சாப்பிட்டு மென்னு ரசிச்ச ஒரு விஷயம் தான். எஸ், இது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 90s கிட்ஸ் அப்படின்னா ஒரு 92 93 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 99 வரைக்குமே வந்து 90s கிட்ஸ் அப்படின்றாங்க. பட் ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் என்னன்னா, 92 இருந்து 97 வரைக்கும் தான் 90s கிட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் காயின் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, ஏதோ அப்பப்ப 90s கிட்ஸ் நம்ம பெருமையா பேசிக்கிறோமா அது மட்டும் போதும். எஸ், அப்படி என்ன ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 23+5 அப்புறம் வந்து 28 வருஷம் மாறாம, அதோட விலையும் மாறாம அப்படியே இருக்க ஒரு விஷயம், நம்மளோட நம்ம யூஸ் பண்ண ஆஸ் அ 90s கிட்ஸா நம்ம யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள், அதாவது மாவு பேட்டா இருக்கட்டும், ஆயில் பேட்டா இருக்கட்டும், டென்னிஸ் பாலா இருக்கட்டும், பெப்சி பாலா இருக்கட்டும், ரப்பர் பாலா இருக்கட்டும், சின்ன சின்ன குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கட்டும், புளிப்பு மிட்டாய் எல்லாம் கூட இருக்கிறோம், அதோட ரேட் எல்லாம் கூட ஏறி போச்சுங்க. ஆசை சாக்லேட், மேக்ஸ் சாக்லேட், இப்படி எல்லாமே ஏறினா கூட இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட விஷயம், இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ரேட் வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஏறவே இல்லை. அது எப்படி, யாரு, என்னன்னு எதுவுமே புரியல. அதை பத்தி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, நிறைய மீம்ஸ் கூட போட்டிருப்பாங்க. அதாவது வந்து என்னப்பா இந்த பூமரோட விலை மட்டும் ஏறவே மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம இப்ப பேச போற டாபிக்லாம் கிடையாது, நம்மளோட எமோஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பூமர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 90s ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு 95 ரேஞ்சில வந்து ஒரு சிவிங்கம் கம்பெனி வராங்க. எஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பூமர் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டு வராங்க. அந்த நிறுவனம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜாய்கோ அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் நிறுவனம் வந்து ஃபர்ஸ்ட் பூமர் அப்படின்ற ஒரு விஷயத்த காயின் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. எஸ் இது வந்து அப்போ வந்து பெருசா 95லயே எடுத்தோடனே எப்படியும் ஒரு விஷயம்லாம் பெருசா ப்ராப்ளம், பயங்கர ப்ராப்ளம் கிடையாது, பட் கொஞ்சம் நாள் எடுக்குது, என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, என்னென்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி பூமர் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரினா, சிவிங்கம் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் நிறைய இருந்ததுங்க. அதாவது கிரிக்கெட்டர்ஸ், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், இவங்கெல்லாம் வந்து காமனா யூஸ் பண்றது. நீங்க இப்ப கூட பாக்கலாம், கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து காமனா ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து பபிள் கம், அது சிவிங்கம். அது பூமரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற எந்த கம்பெனியோட சிவிங்கம்மா இருந்தாலும் கிட்டத்தட்ட அது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பூமரும் கிட்டத்தட்ட வந்து நம்ம கூட டிராவல் பண்ண பர்டிகுலர் டைம் வந்து 95ல இருந்தாலும், பூமர் வந்து 2004ல ஜாய்கோ அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட வந்து ரிக்லீஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தாங்க பூமர் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. அதுதான் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. அப்படி நம்ம ரிக்லீஸ் வந்து பூமரா மாறிடுச்சு, ரிக்லீஸோட பூமரா மாறிச்சு அப்படின்னா, ரிக்லீஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் பின்னாடி போனோம், 1891. இது லைட்டா ஹிஸ்டரி மாதிரி இருக்கும், பட் பெரிய ஹிஸ்டரி எல்லாம் கிடையாது, ஒரு குட்டி ஹிஸ்டரி தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாய்கோ பூமரா இருந்தது. அதோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா இருக்கும், பூமர்னு இருக்கும், அப்புறம் வந்து ஒரு பூமர் அங்கிள், சாரி மறந்துட்டேன், பூமர் அங்கிள் இல்ல, ஒரு பூமர் மேன், அவர் வந்து இப்படி வந்து ஒரு கை நீட்டிட்டு அப்படியே அதை சுத்தி ஒரு பூமர் மாதிரி இருக்கும். ஒரே ஒரு விஷயம் தாங்க மாறி இருக்கு அப்பல இருந்து இப்போ, மேல வந்து ரிக்லீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்ணிருப்பாங்க அந்த பூமர்ல. வேற எந்த ஒரு விஷயமும் ஸ்டிக்கர்ஸ்ல இருந்து எதுவுமே மாத்தாத, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஒரே மாதிரி இருக்குன்னா, எஸ் 90s கிட்ஸ்ல நாங்க அனுபவிச்ச ஒரு முக்கியமான விஷயம் பூமர். சரி ஓகே, நம்ம ஹிஸ்டரிக்கு போயிடலாம். 1891ல ரிக்லீஸ் என்ன பண்றா, ரிக்லீஸ்ன்றவர் ஒரு பர்சன், அவரு வந்து ஒரு பயங்கரமான பிசினஸ் மைண்டடு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாரு. அவரோட மெயின் வந்து பிசினஸே வந்து சோப், அந்த சோப்பை விற்கும் போது அவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு. என்னன்னா, சோப்பு வாங்கினீங்கன்னா பேக்கிங் சோடா ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பேக்கிங் சோடா பயங்கரமா போயிடுச்சு, சோப்பு படிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் எது மெயின் ப்ராடக்டா வச்சு சப் ப்ராடக்டை வந்து பேக்கிங் சோடா வச்சாரோ, சோப்பு வந்து நல்லா வியாபாரம் ஆனாலும் அதை விட அதிகமா பேக்கிங் சோடா வியாபாரம் ஆனவொடனே
சோப்பு கம்பெனி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பேக்கிங் சோடால இறங்கினார் அவரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் விடுவாரா எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினா இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ கொடுக்கணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல. சோ வந்து ருசி கண்ட பூனை வந்து சும்மா விடாது, சரி அடுத்த ஸ்ட்ராட்டஜி வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் என்ன பண்ணார்னா, பேக்கிங் சோடா வாங்கினா சிவிங்கம் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வராரு. அப்போதான் மார்க்கெட்டுக்குள்ள அபிஷியலா 1891 இந்த மாதிரி சிவிங்கம் பிரபலம் அடைய ஆரம்பிக்குது. அதாவது வந்து மக்களுக்கு அது வரைக்கும் அதுக்கு முன்னாடியே இருந்தது, பட் பயங்கரமா ஃபேமஸ் ஆன காலம் வந்து 1891 அப்புறம், முக்கியமா ரிக்லீஸ் அப்படின்றவரால. அதோட ஒரு மிகப்பெரிய பயணம் தான் 2004 வந்து ஜாய்கோ அப்படின்ற இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து பூமரை வந்து ரிக்லீஸ் வாங்குறாங்க. ரிக்லீஸ் ஒன்ஸ் வாங்கின உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. என்னன்னா, பூம் பூம் பூமர் அப்படின்னு ஒரு விளம்பரம் அதை எடுத்துட்டு வராங்க. அது இன்னைக்கு தேதி வரைக்கும் யாருமே மறக்கவே முடியாது. பூமரங்களை கலாச்சாலும் சரி, பூமரை பத்தி நம்ம பூமரை வாங்கினாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை கொடுத்தாலும் சரி, பூம் பூம் பூமர்னு சொல்லிட்டு தான் கொடுப்போம். அப்படி ஒரு வேர்டு மக்கள் கிட்ட காயின் ஆகணும், அப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து அந்த மக்களும் ஈஸியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ற பீப்புள்ஸ் வந்து குழந்தைங்க தான். எஸ் பூம் பூம் பூமர், சூப்பர் மேன், ஹிட்மேன் இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணும்போது குழந்தைங்களை டார்கெட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா பூமரை வச்சு டார்கெட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்க தான். 2005 அப்புறம் வந்து பயங்கரமா குழந்தைங்க வந்து இதை விரும்பி சிவிங்கம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிடுற இந்த சென்ஸ் வந்து நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் கூட நிறைய நடந்தது. நிறைய பேருக்கு வந்து சிவிங்கம் போய் சாப்பிட்டு நிறைய பேருக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ல எல்லாம் சிக்கிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆன் அண்ட் ஆஃப் வந்து இருந்துட்டாங்க. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி, அந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி 2014 அப்புறம் பூமர் என்ன பண்றாங்கன்னா, எஸ் இது வரைக்கும் குழந்தைங்களை கான்சென்ட்ரேட் பண்ணது போதும், இனிமேல் நம்ம யங்ஸ்டர்ஸ கான்சென்ட்ரேட் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ் இதை பயங்கரமா வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அதோட ஆடை வந்து திருப்பி போட ஆரம்பிக்கிறாங்க. பெருசாலாம் மாத்துல, லைட்டா ஒரு 2-3 மியூசிக்க நடுவுல வந்து, அதாவது இதை எடுத்துக்கோ, இதை கட்டி அப்படி தூக்கி போடு, இதை எடுத்து இப்படி போடு, தப்பு சுப்பு ஜும் அப்படின்ற மாதிரி லைட்டா மாத்தி அதே ஆடை திருப்பி விடுறாங்க. எஸ் இந்த ஒருபா ஸ்ட்ராட்டஜி தாங்க எங்கேயோ இருக்குது. நிறைய பேர் வந்து இவ்வளவு பேசுறீங்கப்பா, இந்த ஒருபா ஸ்ட்ராட்டஜி என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளான லாஜிக்ங்க, பூமர் ₹1 ஸ்ட்ராட்டஜி. அதாவது 1995 பூமர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு டீயோட விலை வந்து ₹1, சில கடைகள் எல்லாம் 90 பைசால கூட கிடைச்சிருந்ததா, பட் எனக்கு அது தெரியாது ஓகேவா. பட் ஆனா வந்து இப்போ 2023 ஒரு டீயோட விலை நார்மலா டீ கடையில போய் குடிச்சா ₹10. இதாவது நீங்க ஒரு அட்வான்ஸ்டு கம்பெனி, அட்வான்ஸ்டு கடையில, இல்ல நான் சொல்ல விரும்பல அந்த கடை பேர்லாம், ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், மினிமம் டீ ₹30, ₹50, ₹70, இவ்வளவு டீக்கு இவ்வளவு ரேட் விக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாம் டீயை வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி சாய் நான் சொல்ல வரல நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க ஓகேவா டீ. பட் பூமர் 1995 ₹1, 2023 ₹1, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க? பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்லைங்க, அதாவது சிம்பிளா போட்டிருக்காங்க. நீங்க ஏதாவது நீங்க ஒய் பூமர் இஸ் 1 ரூபி ஆல்வேஸ் அப்படின்னு நீங்க சிம்பிளா அடிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். 1995 அவங்க வந்து அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ண ஒர்க்கர்ஸ் வந்து மொத்தம் 128 பேர் பூமர். அதாவது வந்து அந்த ப்ராடக்டை எடுத்து சிவிங்கம் மாதிரி உருவாக்கி அதை பேக் பண்ணி வெளியில அனுப்புறதுக்கு, எஸ் அப்ப இருந்த பாப்புலேஷனை கணக்கு பண்ணி அப்ப இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா 2023 எவ்வளவு பேர் வச்சிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஆபீஸ்லாம் டெவலப் பண்ணி ஒண்ணுமே கிடையாதுங்க, வெறும் ஒரே ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் தான், எதுவுமே கிடையாது, ஒர்க்கர்ஸே கிடையாதுங்க, ஒரே ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் தான், அது மட்டும்தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. வேர்ல்டுல இருக்க நிறைய பாப்புலேஷனை வந்து கொடுத்துட்டு இருக்கு இந்த பூமர் அப்படின்றது. எஸ் அது அது நீங்க வந்து இது வந்து ஒர்க்கர்ஸுக்கு, பட் ஆனா வந்து அந்த ப்ராடக்டோட ரேட் ஒன்று இருக்கும்ல, அப்ப எவ்வளவு செலவாச்சோ அதே தான் இப்பவும் செலவான். 1 கிலோ பூமர் செய்யறதுக்கு வந்து ₹50 தானா அப்பவும், இப்பவும் அதே செலவு தானா. ஸோ வந்து இவங்க இன்னொரு 30 வருஷம் கழிச்சு கூட நாங்க இதோட மார்க்கெட் ரேட்டை மாத்த மாட்டோம் அப்படின்ற ஒத்த கால நின்னுட்டு இருக்காங்க. எஸ் பூமர் கூட ஒரு பபிள் காம் வந்ததுங்க, எனக்கு மறந்துச்சு, நல்லா ப்ளூ கலர் பிளாஸ்டிக் எல்லாம் போட்டிருக்கோம், பெருசா இருக்கும், அதை ஏதோ பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு மறந்துச்சு. பட் ஆனா வந்து அதெல்லாம் மார்க்கெட்ல வந்த வேகத்துல போச்சு. இது இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்க முக்கியமான விஷயம் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆட் ஸ்ட்ராட்டஜி. முக்கியமா 2008-2009 ரேஞ்ச்லாம் வந்து செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இவங்களெல்லாம் வச்சு நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி ஆட்ஸ் எல்லாம் பண்ணி இன்னைக்கு தேதி வரைக்கும் வேர்ல்டு லெவல்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிவிங்கம் இண்டஸ்ட்ரியா வந்து வளம் வந்துட்டு 90s கிட்ஸோட ஒரு ரிமார்க்கபிள் ட்ரேட்மார்க்கா மாத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பூமரை வந்து எப்ப பாத்தீங்க, எப்ப வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க, இல்ல இதெல்லாம் தவிர்த்து பூமர் கூட உங்களுக்கு இருக்க மெமரிஸ், எனக்கு இருக்க மெமரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பூமாவுக்குள்ள ஒரு ஸ்டிக்கர் வருங்க, அந்த ஸ்டிக்கரை எடுத்து என் கையிலயே ஒட்டிப்பேன். எனக்கு பிடிச்சா பசங்க பொண்ணுங்க கையில எல்லாம் ஒட்டி நான் போடுற சீன் இருக்குமே அப்பெல்லாம், அதெல்லாம் பயங்கரமான சீனா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பூமரை வச்சு பண்ண சேட்டைகள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பயங்கரமான 90s கிட்ஸோட சுவாரஸ்யமான விஷயங்களோட வரேன். திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய். தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பாபாய்.